நாடு முழுவதும் நேற்று முதல் இருநூறு சிறப்பு ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது நேற்று ஒரே நாளில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் இந்த ரயில்களில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் அறுபது சதவீத சிறப்பு ரயில்கள் வடக்கு பிராந்தியத்தில் இயக்கப்பட்டன கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ரயில் பேருந்து போன்ற பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புவதற்காக சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் பயணிகள் போக்குவரத்திற்காக இருநூறு சிறப்பு ரயில்களின் போக்குவரத்து நேற்று தொடங்கியது முதல் சிறப்பு ரயில் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து வாரணாசிக்கு புறப்பட்டது இருநூறு சிறப்பு ரயில்களில் நூற்று ரயில்கள் வடக்கு பிராந்தியத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன வடக்கு ரயில்வேயில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி சண்டிகர் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் அடங்கியுள்ளன மேற்கு பிராந்திய ரயில்வேயில் முப்பத்து நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன இவை மும்பை சூரத் அகமதாபாத் நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டன ஒவ்வொரு ரயிலிலும் ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து இருநூறு பயணிகளவை இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை இருபத்தி லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள பயணிகள் தொன்னூறு நிமிடத்திற்கு முன்பே ரயில் நிலையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காய்ச்சல் உள்ளிட்ட கொரோனா தொற்று உள்ள பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அவர்களது பயணக் கட்டணம் முழுவதுமாக திருப்பி அளிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்